ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் ஷார்ட் தமிழன் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தந்தையிலேயே பார்த்துருப்பீங்க, அப்போ நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். என்னன்னாக்கா, நம்ம வந்து நார்மல் சைக்கிளை வந்து டியூக் சவுண்ட் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது பண்ணிக்கணும். அது எப்படின்னாக்கா இந்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம வந்து சைக்கிளில் மாட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இதுதான் நம்மளோட கேடிஎம்மு, டியூக்கு, என்ன வேணால் சொல்லலாம். இது வந்து ஸ்கூலில் கொடுத்ததுலாம் இல்லை, நான் தனியாக வாங்கினது தான். ஆனால் இது ஸ்கூலில் கொடுத்த சைக்கிள் தான் நான் வந்து வாங்கினேன். இது தனியாக காசு கொடுத்து எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுட்டு கிளிக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் நான் அதே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எனக்கா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகிறோம், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள் வந்தாச்சு. நம்ம அந்த சைக்கிள் கேடிஎம் சவுண்டு செய்யறதுக்கு என்னென்ன தேவைனாக்கா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இது ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் இதோட பாதி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆஷாப் எடுத்துங்க. இதுதான் முக்கியமான பொருள் நம்ம இது செய்யறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கறது முன்னாடி இது நீங்கள் பார்ப்பீங்க, இது என்னடான்னு கேட்டிங்கனாக்கா, இது போன வீடியோவில் நான் வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு பண்ணேன். அது வந்து பார்க்கலனாக்கா, இன்னும் யாராவது பார்க்காமிருந்தீங்கனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணணும். இந்த மூடிக்கு தட்டுங்களா, இந்த இடம் இந்த இடத்துல தான் கரெக்டாக கட் பண்ணணும். கட் பண்ணிடலாம். இதுதான் பெரிய வேலையே நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்டிக் இருக்கும், அது கைட்டிட்டு தான் அடுத்தேன். எனக்கா அது இருந்ததுனால கரெக்டாக இதுவாகல, அதனால அதை எடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு தான் எடுக்கணும், இந்த அளவு தான் எடுக்கணும். சரி ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேறு என்னன்னாக்கா, நான் இது எடுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, வேறு ஏதாச்சும் ஒரு ஓட்டை டப்பான்னு சொல்லிட்டு இது எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் ஒரு துண்டு மட்டும் எடுங்க கரெக்டாக. இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, இதோட பெருசாக கூட எடுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணும். இது வந்து நான் கொஞ்சம் டபுளாக வைக்கிறேன், ஏன்னாக்கா திக்னஸ் கம்மியாகிது. நீங்கள் கொஞ்சம் திக்காச்சு தான் கொஞ்சம் சவுண்டும் நல்லாயிருக்கும், அதனால் இதை நான் டபுளாக போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் சவுண்டு வேறு மாதிரி வரும். அதனால் வேறு இன்னும் ஒரு டபுளாக இதே மாதிரி இன்னொரு சைஸ் ஒன்று கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெண்டு பீஸையும் வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணிடணும். அதெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுன்னு வச்சுட்டு கம் தான் போடணும் இந்த இடத்துல. அதனால் நம்ம யூஎம்பி எடுத்துக்கலாம். யூஎம்பி எடுத்து ஃபுல்லாக இங்கெல்லாம் இது பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃபெவி கிக் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், அதனால் ஃபெவி கிக் கொஞ்சம் எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு பக்கம் ஃபெவி கிக் கூட போட்டுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட நிற்கும். க்ளூ கன் அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது, நம்ம ஃபெவி கிக் தான் வேறு லெவலில் ஓட்டுவார், அதனால் ஃபெவி கிக்கும் கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டேன். அங்கங்கே ரொம்ப கூட நீங்கள் ஃபெவி கிக் இஷ்டாக போடுங்க, இல்லைனாக்கா விட்டுருங்க. என்கிட்ட இருந்துச்சு, அதனால் ஸ்டாக் இருந்ததுனால போட்டேன். நம்மக்கிட்ட இல்லைனாக்கா நம்ம போட்டிருக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இங்கேயும் ப்ளூ கரெக்டாக கேப் ஃபில் பண்ணி ஒட்டிடுங்க. இது நம்மளோட ஒரு கேடிஎம் சைக்கிளுக்கு, இது அந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுங்க. அந்த சைக்கிளுக்கு இதை ஃபிட் பண்ண போகிறோம்.
ஓகே அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வைக்கலாம். ஒன்று வந்து கொஞ்சம் சவுண்டு ஓவராக வர மாதிரினாக்கா இது கீழே இந்த பாயிண்ட்டை வந்து கட் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் நல்லா சவுண்டு வரும். சவுண்டு வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஒரு ஹோல் போட்டுடலாம். இங்கே ஒரு நாலு நாலஞ்சு ஹோல் போட்டுட்டாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஹோல் போட்டு உங்களுக்கு சவுண்டு காமிக்கிற பாருங்கள். ஹோல் போட்டுடலாம். நான் சால்ரிங் ஆயின் யூஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் எதில் வேணால் போட்டுக்கலாம். கம்பி சூட வச்சு கூட போட்டுக்கலாம். ஆணி சூட வச்சு கூட போட்டுக்கலாம். ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஹோல் போட்டுட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் பெல் லைக்னா ஆள் படுங்க. அப்படி நாங்கள் போகிறேன். ஒரு ஒரு வீடியோ ஒவ்வொரு நோட்டீஸ் வந்து நேரம் அப்படியே லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே, இதுமாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹோல் போட்டாச்சு, ஒரு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஹோல் போட்டாச்சு. இதே போதும்னு நினைக்கிறேன் சவுண்டுக்கு. இது விட்டு சைடில் ஒரு ஒரு ஹோல் ரெண்டு ரெண்டு ஹோல் போட்டலாம் போதும். எனக்கா கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ என்னோட கேடிஎம் சைக்கிளில் போயிட்டு இதை மாட்டி மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டாக மாட்ட போகிறோம். நான் என்னன்னாக்கா சின்ன பாட்டில் எடுத்துக்கிறதுனால வந்து இந்த இடத்துல தான் கரெக்டாக மாட்ட முடியும். பெரிய பாட்டில் எடுத்தாக்கா கொஞ்சம் சைடு அந்த மாதிரி ஏதாச்சும் மாட்டலாம். இப்போ சின்ன பாட்டில் எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி மாட்ட போகிறேன். இங்கே வந்து மாட்டுறதுக்கு வந்து நீங்கள் கட்டுக்கம்பி கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து டேப் வச்சு ஓட்டிடலான்னு கிடைக்குது. சும்மா உங்களுக்காக வீடியோக்காக தான் நான் அதை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போனாக்கா என்னை காரி துப்புவாங்க. ஏன்னா அப்போ நான் எங்களுக்கு திட்ட மாட்டாங்களான்னு கேட்டிங்கனாக்கா அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வச்சு ஓட்டிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கட்டுக்கம்பி வச்சு கட்டிட்டீங்கனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்போம். நான் ஒன்றாக்கா கட்டுக்கம்பி வச்சு கட்டிங்கனாக்கா எங்கே பார்த்தீங்கன்னா கைட்ட முடியாது. அதனால் அதுக்கு நான் டேப் வச்சு கட்டிக்கிறேன் உங்களுக்காக வீடியோவில் காமிக்கிறதுக்காக ஃபோன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கட்டி தூரம் வச்சுருவேன். கரெக்டாக மூணு வாட்டி மூணு எட்டில் டேப் கொடுத்தோம் அப்போலாம் கரெக்டாக நிற்போம் நினைக்கிறேன். உங்ககிட்ட என்ன தைக்கிறது சொல்லிட்டு கவனம் கேட்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. சவுண்டு கேட்க நினைக்கிறேன். ஓகே இருங்க, நம்ம ஓடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நான் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற முடியும். அதனால் ஏறிடலாம். அதுக்கப்புறம் கீழே கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் நினச்சிட்டு பதில் பெல் ஐக்கன் ஆள் விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வேறு எதுவாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எதுவும் இல்லை. இதுதான் நம்ம செஞ்சது. இப்போ கூட உங்களுக்கு சவுண்ட் வர பாருங்கள். சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்டிச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் எதில் எடிட் பண்ணுறீங்க, அந்த காயின் மஷர் தவிர வேறு ஏதாச்சும் ஆப் இருக்கா எடிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மொபைலில் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். அப்போ வரைக்கும் இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் ஷார் தமிழ்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.